ஒரு சீன் சொன்னாங்க, போய் நின்னோடனே இந்த மாதிரி மிஸ்கின் சார் வந்து இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சீன் என்னாங்க. சரி ஃபைன், நான் எனக்கு வந்து விஜய் இருப்பார் போல இருக்கு, மிஸ்கின் சார் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் தான் போனேன். பட் எமோஷனலான சீன் வேற, கத்துங்க அப்படின்னு எனக்கு நடிக்கிறப்ப கூட டென்ஷனாக இல்லை. என்னோடய ட்விஸ்ட் எப்படி இருக்கோன்னு டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன், அதில் குடும்பத்தையே குழி தோண்டி புதைப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லியோ டூவில் மேபி உங்களுக்கும் தளபதி சம்திங் ஏதாவது இருக்குமா? இருக்கும். என்ன மேம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இவ்வளோ பெரிய டிஸ்டன்ட் வச்சுக்க ரீசனாக இருக்கீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு இல்லை, எனக்கு நானே இன்னும் படம் பார்க்கல, அதனால தெரியல எனக்கு. அப்படியா? எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸு ஃபேமிலிக்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து? நல்லா இருக்கு. உண்மையிலேயே இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் அதுக்குள்ளே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துருச்சு. ஒரு சீன் தான் வருவேன் அதில் பார்த்தீங்கன்னா, பட் அதை ஒரு சீனே சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. அதனால் நான் யார்ட்டையுமே நான் பெருசாக சொல்லலை. ஏன்னா ஒரு சீன் அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க, ஒரு சீன் நடிச்சதுக்கு எவ்வளோ சீனுன்னுவாங்க. அதனால் நான் பெருசாக சொல்ல, பட் அதுவே பயங்கரமாக ரீச் ஆகிருக்குன்னு சொல்லி நிறைய கால்ஸ் வந்துச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. மொத்தமாக எத்தனை நாள் மேம் ஷூட் பண்ணீங்க அந்த சீக்வன்ஸ்? ஹாஃப் டே. ஹாஃப் டே தானா? ஹாஃப் டே. எத்தனை டே போச்சு? ஒரே டெக். எஸ், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உண்மையிலேயே எனக்கு யாரோட காம்பினேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போனோடனே ஒரு சீன் சொன்னாங்க, போய் நின்னோடனே இந்த மாதிரி மிஸ்கின் சார் வந்து இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சீன் என்னாங்க. சரி ஃபைன், நான் எனக்கு வந்து விஜய் இருப்பார் போல இருக்கு, மிஸ்கின் சார் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் தான் போனேன். பட் எனக்கு அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அது ஒரு சீனாக வந்தாலும் சூப்பர் சீன் அது, சீரியஸாக. அப்போ நான் டைரக்டரை கேட்டேன், சார் நான் எப்படி உட்காரணும், எப்படி நான் எப்படி உட்கார்ந்து எப்படி என்னை வந்து அழுக சொல்கிறீங்கன்னு கேட்டோம். உங்களுக்கு எப்படி தோணுதோ லைக் உட்காருங்க, அதாவது ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். நீங்கள் எப்படி ஒரு உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறாருனா நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணி அழுவீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா சிலர் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணாலும் சொல்லுவாங்க, அதை எதுவுமே சொல்ல. ஸோ நான் வந்து ஓகே, அவ்வளோ ப்ரைவசி கொடுத்ததால நம்மளுக்கு அந்த தைரியத்தில் நடித்தோம். ஒரே டேக் தான், ஒரு மாஸ்டர் அப்புறம் ஒரு க்ளோஸ்அப் வச்சு எடுத்தார். ஸோ ஹீ ஸோ ஹாப்பி. ஒரு டேக்கில் முடித்தோடனே ஈவன் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னாங்க, மாஸ்டர் ஒரு டேக்கில் சூப்பராக பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அது முடிச்சிட்டக்கப்போ சார் என்ன சொன்னார்? அந்த ஷார்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ரொம்ப நல்ல, ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டு இருக்கேன். நான் முடிச்சிட்டேன், ஐயோ என்ன சொல்லுவேன், ரியாக்ஷனே இல்லாமல் நிற்கிறாரு அப்படின்னு நான் கிட்ட போய் நானே கேட்குறேன். சார் ஓகே, சூப்பராக பண்ணிங்க மாஸ்டர், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அவர் வேற ஜாஸ்தி பேச மாட்டேன்றாரு, அளவாக தான் பேசுகிறாரு. ஸோ அதை விட என்னென்னா, நம்ம ஒரு கிட்ட போய் பேசினோடனே இமீடியட்டாக ஏந்திரிச்சு நின்று நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பிகாஸ் சரி எங்களை விட சின்ன பையனாக இருந்தாலுமே இவர் இப்போ அவரோட பொசிஷன் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ நம்ம கிட்ட போனோடனே நம்மளுக்கு ஏந்திரிச்சு நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் அந்த மரியாதை உண்மையிலேயே கிட்ட போய் சார் அப்படின்னு பேசினாலே உடனே வந்து ஏஞ்சி வந்து நின்று பேசுகிறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரைவசி கொடுத்தாரு, அதனால் நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் நல்ல சீன் உண்மையிலேயே, எமோஷனலான சீன் வேறு, கத்துங்க அப்படின்னு எனக்கு நடிக்கிறப்ப கூட டென்ஷனாக இல்லை. டப்பிங்கில் தான், டப்பிங் வந்து அது கத்தணும், நம்ம கத்தி அழுகணும், அப்புறம் அந்த அழுதுகிட்டே பேசணும், அதை வன்மத்தோடு பேசணும். ஸோ அங்கே கொஞ்சம் ரெண்டு மூணு டேக் எடுத்தேன், பட் ஹாப்பியாக இருந்தது. எனக்கு டப்பிங்கில் பார்த்த, இப்போ நான் இன்னும் படம் பார்க்கல, ஸோ டப்பிங்கில் பார்த்ததே எனக்கு வந்து ஓகே கண்டிப்பாக விஜய் சார் படம். ஸோ இதே பிளாக் பஸ்டர் எங்கேயோ போகும், அதில் ஒரு சீன் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் முடிச்சுட்டு வந்தப்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு அதுக்கு நல்ல அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஸோ லோகேஷ் சார் சூஸிங் அந்த கேஸ்ட்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தோன்னா, ஏஜென்ட் டீனா வசந்தி அக்கா வந்து விக்ரம் இருந்தாங்க, அண்ட் தினேஷ் மாஸ்டர் கூட இந்த படத்தில் இருந்தார். ஸோ இந்த சூஸிங் வந்து ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காருன்னு நினைக்கிறேன் சீனியர் மோஸ்ட் டான்சர்ஸ் எல்லாமே. அது எப்படி நினைக்கிறீங்க மேம்? இல்லை நல்ல விஷயமா இருக்குது, உண்மையிலேயே புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி பண்ணவங்களே அதை கூப்பிடாமல் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பண்ணுறாரு இல்லையா. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையிலே. ஓகே மேம், அந்த கடைசியில் மிஸ்கின் சார் புதைச்சாங்களா இல்லையான்ட்டு இன்னொரு ட்விஸ்ட்டாகவே இருக்கு மேம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லி எனக்கே தெரியாது. சீரியஸாக மேம் நீங்கள் சொன்னீங்க டைலாக்ல சொல்லாம் இது பண்ணுற சொல்லியிருந்தீங்க. நான் அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் எனக்கு தெரியல இதனோட ட்விஸ்ட் எப்படி இருக்கோன்னு டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன், அதில் குடும்பத்தையே குழி தோண்டி புதைப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது அதுக்கப்புறம் என் புருஷனையே வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் உள்ள. ஸோ இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்னு தெரியாது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அப்போ லியோ டூவில் மேபி உங்களுக்கும் தளபதி சம்திங் ஏதாவது இருக்குமா?
இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க அந்த சீன்ல வேற யார் யாரு லைக் நீங்க பார்க்க முடிஞ்சது கேஸ்ட்ல? இல்லை, நான் அந்த சீனில் யாருமே இருக்க மாட்டேங்குது. பாருங்கள், எங்களோட ஒரு வில்லன் குரூப் தான் ஒன்று இருக்கும், ஒரு ஒரு டீம் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த வில்லன் குரூப் மட்டும்தான் இருந்தாங்க. நான் வேறு யாரையுமே பார்க்கல. அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெறும் டேரக்டர்ஸ் நான் யாரையுமே பார்க்கல, வெறும் அந்த ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு 50 பன்னி இருந்துச்சு, ஒரு பாடி இருந்துச்சு, நான் அவ்வளோதான். ஸோ நான் யாரையுமே மீட் பண்ணல. ஓகே, நான் டப்பிங் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து ரொம்ப எமோஷனலாக கத்தி பேசுகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, எவ்வளோ டேக்ஸ் போச்சு? அதில் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு, அது டப்பிங் இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே எப்போவுமே நம்ம யூஸ்வலாக காஸ்ட்யூமு அந்த சீனில் நடிக்கிறச்சே நம்மளுக்கு வந்துடும் ஃபீல் ஆகி, பட் டப்பிங்கில் நம்ம போய் கேஷுவலாக போய் மைக் முன்னாடி நிற்கிறப்ப அந்த அது கொண்டு வரணும் இல்லையா. எனக்கு ஒரு எப்படியும் ஒரு 2-3 டேக் போச்சு. ஒரு வாட்டி வேறு ஸ்டைலில் பேசிட்டு வந்தேன், ஓகே சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 10 டேஸ் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டாங்க. சார் வந்து அன்றைக்கி சார் வரல, ஸோ சார் வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காரு, அது கொஞ்சம் இழுத்து பேசியிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்ட்ராங்காக பேசுங்க அப்படின்னு சொன்னப்ப செகண்ட் டைம் போனப்ப தான் ஓகே ஆச்சு. ஸோ ஓகே மேம், அதாவது சின்ன விஷயத்தை கூட அவ்வளோ கிளாரிட்டியோடு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதில் கிளியராக இருக்காரு டைரக்டர், அது ஒரு சீனாக இருந்தால் கூட அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸி கொடுக்குறாரு. லோகேஷ் சார் ஃபர்ஸ்ட் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு? இல்லை, சார் என்கிட்ட பேசலை, மேனேஜர் தான் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அப்போ அவங்க பேசுகிறப்ப சார் வந்து உங்களை கேட்டாங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னாங்க. நான் தான் சொல்கிறேனே எஸ்ன்னு சொல்லிட்டேன் உடனே, அது நம்மளுக்கு என்ன சீனு எது எது கூட நான் கேட்கவே இல்லை. எனக்கு கேட்டாங்க அப்படின்னோடனே விஜய் சார் படம்னா நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ அதுதான் ஒரு சீனுன்னா கூட நான் அதெல்லாம் யோசிக்கல. ஒரு சீனாக இருந்தாலும் விஜய் சார் படம், லோகேஷ் அவரோட படம். ஸோ அதில் ஒரு சீனாக இருந்தாலும் எனக்கு பெருமை தான், நான் அந்த படத்தில் நான் இருக்கேன்றது எனக்கு பெருமை தான். அதனால் நான் இமீடியட்டாக ஓகே சொல்லி போய் பண்ணிட்டேன். எங்கே மேம் உங்களோட ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு? சென்னையில் தான் இருந்ததா? சென்னையில் தான். இப்போ ஓவராலாக வந்து இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க, ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் எங்கே சோஷியல் மீடியா திறந்தாலும். ஐயோ, நீங்கள் இப்படி சொல்ல சொல்ல எனக்கு படம் பார்க்கல, இன்னும் நான் படம் பார்க்கணும், எனக்கே இதுவாக இருக்குது. அப்படியா, வேற லெவல் ரெஸ்பான்ஸ் மேம். எப்படி சொல்றது, விஷுவலாக இருக்கட்டும், சாங்கு எடிட்டு, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் சூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இவ்வளோ ரெஸ்பான்ஸு, இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் படத்துக்கு வரந்துருக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கால். இன்றைக்கி மார்னிங் நான் வீட்டிலேருந்து கிளம்புறச்சே எனக்கு கால் பண்ணி பாசிட்டிவ் ஒரு மெசேஜ், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதுவே ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு, சீரியஸ்லி. ஏன்னா ஒரு 32 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும், ஒரு ஒரு சக்ஸஸுமே நம்மளுக்கு ஒரு ஒரு படிக்கட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு விஷயமே எனக்கு என் ஒர்க்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி ஷூட்டிங் போகிறப்ப கூட அன்றைக்கி எனக்கு முதல் நாள்ன்ற ஃபீலிங்கில் தான் நான் போனேன், அந்த பயத்தோடே தான் போவேன். ஏன்னா எனக்கு அந்த பயம் இருந்தால் தான் நமக்கு வேலையில் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியும்னு நினைப்பேன். ஸோ இதுவுமே எனக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு படிக்கட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கோம். ஸோ அடுத்த ஒரு படிக்கட்டு பெரிய படிக்கட்டாக ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு சீனாக இருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து மிஷ்கின் சாரோடைய ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த டேரக்டர் வந்து நம்ம ரொம்ப எல்லா விதத்துலையுமே ரசிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஆக்டராக இருந்து நீங்கள் அவருக்கு ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அவரோட காம்பினேஷனே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அப்போ நான் ரொம்ப ஆசையாக போனேன், எனக்கு ஹீ நோஸ் தெரியும், எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ படங்களையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு அவரோட ஒய்ஃபாக நடிக்கிறோன்றப்போ ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பார்த்தா அங்கே இல்லை, அவர் பாடியாக தான் அவரை காட்டினாங்க எனக்கு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். சார் இல்லையா, லைக் ஜென்ரல் யாரே யாரும் எப்படி ஃபுல் பேக்கடாக இருக்கும் பாருங்கள், அப்படியே பேக்கடாக இருக்கும். ஸோ ரொம்ப ஆசையாக தான் போனேன் நான், போகிறப்ப சாரை பார்ப்பேன், விஜய் சாரை பார்ப்பேன். அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு அதை சொல்ல முன்னாடியே சொல்லிட்டாங்க உங்களே சொன்னாங்க இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே எனக்கு மறுபடியும் ஒரு ஹாப்பி ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் டப்பிங் போகிறப்ப நீங்கள் சொன்னீங்களே அந்த ஃபோன் கட், அது நான் பேசலை. ஓகே, என்னோடய அழுகிற சீன் மட்டும்தான் நான் பேசிட்டு வந்துட்டேன். செகண்ட் டைம் கூப்பிட்டு கரெக்ஷன் பண்ணுறப்ப இந்த ஃபோன் கட் பேசினாங்க. அப்பா ஐ வாஸ் ஹாப்பி, ஓகேப்பா அட்லீஸ்ட் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம உருவமாக அங்கே இல்லைன்னா கூட என் வாய்ஸ் அவர்கிட்ட இருக்குது, ஃபோனில் என்கிட்ட பேசுகிறது, திட்டுவார் தெரியுமா, இவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு திட்டுவார். யாரும் ரொம்ப இது சளிச்சு தான் எடுப்பேன், யார் இவங்க அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன், யார் என் வாய்ஸாக இருக்கும் அது, அப்படி பார்த்தா சாந்தி மாஸ்டர் வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் அங்கே வரும், என்னோடய வாய்ஸ். அப்போ நான் ஹாப்பியானேன், பரவாயில்லப்பா ஒரு சீன் நினச்சோம், வாய்ஸ் நம்மளோடது இன்னொரு சீன்லேயும் இருக்குது. ஸோ அதுவும் அவரோட இருக்குது. ஸோ அப்படின்னு நினச்சப்போ ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு சீரியஸாக. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் டைம், பிகாஸ் இவ்வளோ டைட் ஷெடியூலையும் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.